நடிகையின் பின்னாலே சுத்தி கொண்டிருந்த ஒரு நயன்தாரா கிடைக்கவில்லை என்பதற்காக தற்கொலை முயற்சியாக போன உதயநிதி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அமைச்சர். உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி உள்ளவர். அவர் சொல்படிதான் நாங்கள் கேட்போம். அவன் போ நயன்தாராவுக்கு போய் பால் புட்டி போய் ஃபீடிங் பட்டு வாங்கி கொடு. ரெண்டு குழந்தைக்கு நீ ஒரு குழந்தை தாளாட்டு, துரைமுருகன் ஒரு குழந்தை தாளாட்டுட்டான். வேற என்ன, அதான் ஸ்டாலின் காலை நக்கி குடிக்கிறாங்கல்ல அவ்வளோதான். இந்த உதயநிதி ஸ்டாலின் காலை கழுவி குடிக்கிறது, இந்த கனிமொழி காலை கழுவி குடிக்கிறது, துர்கா காலை கழுவி குடிக்கிறது, எங்கள் வேலை இல்லை. அதிமுக என்னைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். ஸ்டாலின் ஒரு கைப்பாவை, ஒரு பொம்மை, ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கு எதுவும் அதுக்காக எதுவும் தெரியாது. யாராவது கீ கொடுத்தா ஆடும், உட்காருனா உட்காரும், நிக்கனா நிக்கும், கையை ஆட்டினா கையை ஆட்டும், பேண்ட்டுக்குள்ள கையை போடனா கையை போடுவோம். ஒரு பொம்மை முதலமைச்சர். அப்ப யார் இந்த அரசை இயக்குவது? அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின். இந்த திமுகவுக்கு என்ன கிழிச்சிருக்காரு? இந்த உதயநிதி சிறைக்கு போயிருக்காரா? போராட்டத்தை கண்டிருக்காரா? யார் இந்த உதயநிதி? ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி யார்? நடிகையில் பின்னாலே சுத்தி கொண்டிருந்த ஒரு நயன்தாரா கிடைக்கவில்லை என்பதற்காக தற்கொலை முயற்சியாக போன உதயநிதி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அமைச்சர். வெக்கக்கேடு, மானக்கேடு, இதுதான் சுயமரியாதை இயக்கமா? திமுக சுயமரியாதை இப்ப உதயநிதி காலையில போட்டு மெரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. துரைமுருகன்ல இருந்து நேற்று பொன்முடி பெரிய அவர் எப்ப பார்த்தாலும் சுயமரியாதை பத்தி பேசுவார். திராவிட கொள்கை, சுயமரியாதை கொள்கை, தந்தை பெரியார், அண்ணாதுரை. எங்கடா போன உங்க பெரியார், உங்க அண்ணாதுரையா? இன்னைக்கு சொல்றாரு பொன்முடி. உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி உள்ளவர். அவர் சொல்படிதான் நாங்க கேட்போம். அவன் போ நயன்தாராவுக்கு போய் பால் புட்டி போய் ஃபீடிங் பட்டு வாங்கி கொடு. ரெண்டு குழந்தைக்கு நீ ஒரு குழந்தை தாளாட்டு, துரைமுருகன் ஒரு குழந்தை தாளாட்டுட்டான். வேற என்ன, அதான் ஸ்டாலின் காலை நக்கி குடிக்கிறாங்கல்ல அவ்வளோதான். எங்களை சொல்றாங்க அம்மாவுக்கு புரிஞ்சு வருது. அம்மாடா, எங்கள் அம்மா எங்களுக்கு பழைய கொடுத்தாரடா. எங்கேயோ மூலையில் இருந்த அவையகத்தில் இருந்த சண்முகத்தை கூட்டு என்னை சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்காங்க. தவறு நடந்தால் எப்படி நடைமுறை இருப்பாங்க? திருப்பணி அழைச்சி கொடுப்பாங்க. அதுதான் அம்மா. ஒரு தாய் என்பவர் தவறு நடந்தால் கண்டிப்பாங்க, திறமையாக செயல்பட்டால் மீண்டும் கூட்டி தட்டி பாராட்டி அழகு பார்த்த பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. ஒன்ன மாதிரி இந்த உதயநிதி ஸ்டாலின் காலை கழுவி குடிக்கிறது, இந்த கனிமொழி காலை கழுவி குடிக்கிறது, துர்கா காலை கழுவி குடிக்கிறது, எங்க வேலை இல்லை. அதிமுக என்னைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் சுயமரியாதை போட்டாங்க. அதிமுக சொல்ல பார்ப்ப, அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய சொந்தக்காரங்களா? எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருடைய சொந்தக்காரங்களா? யாராவது ஒருத்தம் சொல்லு, தலைவர் வீட்டில் யாராவது ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்களா சொல்லு? அம்மா வீட்டில் யாராவது இந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்களா சொல்லு? யார் அம்மாவுக்கு பிறகு இன்னைக்கு யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பெரிய மிராஸ்தார் குடும்பமா? யார் இந்த இயக்கத்தில் 72 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது அவருடைய ஊரில் சிறுவம்பாளையத்தில் கிளை கிணத்துடைய செயலாளர், சாதாரண இங்க இருக்கிறதே உங்களை பேர் ஒரு செயலாளர், அப்புறம் ஒன்றியத்தில் ஒரு சின்ன பொறுப்பு, பிறகு ஒன்றிய செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், கட்சி ஜாஜேன்னு புரிஞ்ச போது அம்மானியில அப்போதே முதல் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் சிடிஐ இல்லைன்ட்டாங்க. சாவர வரைக்கும் உனக்கு பதவி கொடுத்தாரா? கடனை கிழவனா இருந்தாலும் இளைஞர்களே இரு போதும், அதுதான் உன் தகுதி. அவங்க அப்பாவுக்கே தெரியுது இவருக்கு என்ன தகுதின்னு, எது கொடுத்தாலும் விளங்காது. தெரிஞ்சுதான் தான் சாகிற வரைக்கும், தள்ளு வண்டியில் போகிற வரைக்கும், பேச்சு வராத நிலையிலையும், தனக்கு சுயநினைவு இழந்த பிறகு தான் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதப்போ இவரே அந்த திமுகவில் இல்லாத ஒரு பொறுப்பு செயல் தலைவரை உருவாக்கி உனக்காக உனக்காக நீயே உருவாக்கி நீ அமர்ந்துட்ட அந்த பதவியில் உன்னை அமைச்சராக்குனாரா, முதலமைச்சராக்குனாரா? ஒன்று கூட சின்ன வயசு அகிலேஷ் யாதவ், அவங்க அப்பா என்ன பண்ணார்? அவங்க புள்ளியாக்கிட்டு போனார். உன் ஆக்கினாரா? தெரியும். உன் யோக்கியத என்ன, உன் அறிவு என்ன, உன் திறமை என்ன தெரியும், அதான் உன் ஆக்கலாம். அவர் சாகிற வரைக்கும் ஆக்கலே. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு இப்படி பல்வேறு மக்கள் உறவு அரசுகளை செயல்பட செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து துறையும் முடங்கியிருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நேரம் இல்லை. முக்கியமான ஒரு அரசனுடைய முக்கியமான பணி என்ன? உணவு, உடை, கல்வி, சுகாதாரம். லிட்டருக்கு 1 ரூபாய் இல்லை, 2 ரூபாய் இல்லை, லிட்டருக்கு 12 ரூபாய் வைத்திருக்கிறது இந்த அரசு. பால் கட்டணம் லிட்டருக்கு 12 ரூபாய் வைத்திருக்கிறது. ஆக இந்த அரசு பொறுப்பேற்று இந்த 1.5 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது.
கொடுத்த திட்டங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லை, துப்பு இல்லை, திறன் இல்லை. ஆனால் அம்மா அவர்கள் கொடுத்த திட்டங்களையும் இந்த அரசு நிறுத்தியிருக்கிறது, மக்களை வஞ்சித்திருக்கிறது, மக்களுடைய வயிற்றிலே வெட்டி வதைத்திருக்கிறது இந்த அரசு. அப்புறம் என்னதான் செய்யறான், என்ன செய்யறாங்க இந்த அரசு? தினந்தோறும் உட்காந்துன்னு இன்னைக்கு ஒரு குடும்பம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இல்ல, நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இல்ல. ஸ்டாலின் ஒரு கைப்பாவை, ஒரு பொம்மை, ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கு எதுவும் அதுக்காக எதுவும் தெரியாது. யாராவது கீ கொடுத்தா ஆடும், உட்காருனா உட்காரும், நிக்கனா நிக்கும், கையை ஆட்டினா கையை ஆட்டும், பேண்ட்டுக்குள்ள கையை போடனா கையை போடுவோம். ஒரு பொம்மை முதலமைச்சர். அப்ப யார் இந்த அரசை இயக்குவது? அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன், பொண்ணு செல், பொண்ணு போயிருந்தப்பா செந்தாமரை. பேர் வைக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, பேர் மட்டும் வச்சுப்பானுங்க நல்லா செந்தாமரை. இன்னைக்கு இப்படி அதிகாரி மட்டத்தில் இரண்டு மூணு அதிகாரி இருக்கிறாங்க முதலமைச்சர் அலுவலகத்தில். அந்த 2000 மின்னக்கல மூடிய தர்ஜி புடிச்ச அரசு இந்த திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு. மூணரை இல்லையா? ஏன் உனக்கு அது என்ன, அது நடந்தா உனக்கு நம்ம ஒப்பு மூட்டு காசை கொடுக்குற, இந்த ரெட் ஜாயின்ல அடிக்கிற கொள்ளை அதுல இருந்தா கொடுக்குற.